இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பண மசோதா சர்ச்சை, இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ஏன் இப்போ டிஸ்கஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு 2-3 பில்லை பாஸ் பண்ணாங்க, அதாவது ஆக்டாக கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண மசோதாவாக தாக்கல் செஞ்சாங்க, அதாவது பண மசோதாவாக தாக்கல் செஞ்சாங்க. ஏன் அப்படி தாக்கல் செஞ்சாங்க, இதனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பண மசோதாவை தாக்கல் செஞ்ச உடனே இது நிறைய எதிர்கட்சிகள் மற்றும் பொதுநலவங்களாம் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் இதை வழக்காக தாக்கல் பண்ணாங்க. அதாவது பண மசோதாவாக பார்லிமெண்ட்டில் கவர்மெண்ட் கொண்டு வந்ததெல்லாம் பண மசோதாக்கள் கிடையாது, இவங்க வந்து சில இதெல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் இது போல் பண்ணுறாங்க அப்படின்னு வழக்குகள் தொடுத்தாங்க. நிறைய வழக்குகள் பதிவானவுடனே இதை விசாரிக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் பெஞ்சின்னு ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, பெஞ்சுனா ஒரு வந்து 3 நீதிபதிகள் இருப்பாங்க, 5 நீதிபதிகள் இருப்பாங்க, 7 நீதிபதிகள் இருப்பாங்க, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து இப்போ வந்து 7 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழுவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் இப்போ அனுப்ப போகிறாங்க. இதுக்கு முன்னாடி 5 நீதிபதிகள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா தெரிஞ்சுங்க, 5 நீதிபதிகள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அனுப்பியிருக்காங்க. சரி, இது அனுப்புகிறாங்க, இது பண மசோதாவாக ஏன் தாக்கல் பண்ணாங்க என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பண மசோதானா என்னென்னு பார்த்துடலாம். மணி பில், ஓகேங்களா, மணி பில்லு என்ன அப்படின்னு பார்க்கலாம். வரி விதிப்பு மற்றும் பொது செலவினங்களுக்கான பண மசோதாக்கள் மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும். ஒரு பண மசோதாங்கிறது என்னென்னா, கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், ஓகேங்களா, செலவினங்கள், ஓகேங்களா, வரவு செலவினம் ரெண்டுமே சேர்த்துப்பாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து மாற்றி டாக்ஸஸ்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த 3 விஷயத்துக்காக தான், ஓகேங்களா, இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, அரசோட செலவினங்கள், அதேபோல் அதை அரசுக்கு ஒரு வருடத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் வந்து ஒரு பில்லாக இது பண்ணுவாங்க. இது வந்து பாஸ் பண்ணக்குள்ள ஒரு மணி பில்லு இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. ஸ்பீக்கர், லோக்சபாவுடைய சபாநாயகர் தான் இது ஒரு மணி பில்லா இல்லையான்னு முடிவு செய்வார். அதே போல் ராஜ்யசபாவில் அதுபோல் முடிவு எடுக்க முடியுமானா, எடுக்க முடியாது. என்ன, ஒரு மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நோட் பண்ணி வச்சிங்க, லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அப்படி லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த பில்லை அவங்க பாஸ் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. ராஜ்யசபாவுக்கு அனுப்புனா ராஜ்யசபா என்ன பண்ணணும், அதில் வந்து பரிந்துரைகள் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதாவது இதில் சில மாற்றங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்கலாம். அது 14 நாளுக்குள்ளார அவங்க அடுத்த அவைக்கு அனுப்பிடணும், ஓகேங்களா, அடுத்த அவைன்னு சொல்லக்கூடியது இங்கே லோக்சபா. லோக்சபாவுக்கு வந்தவுடனே அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலையும் போகலாம். லோக்சபாங்கிறது ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலையும் போகலாம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதாவது ராஜ்யசபாங்கிறது, ராஜ்யசபாவில் அந்த பில்லு வந்து அவங்க வந்து பரிந்துரை தான் பண்ணணும், அதில் மாற்றமோ எதுவுமே செய்ய முடியாது அவங்க, ஓகேங்களா. வந்தவுடனே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஓகேப்பா இது நல்லா இருக்குது அப்படின்னு அவ்வளோதான் அனுப்பி விட்டுறணும், ஓகேங்களா. அதில் எதுவுமே மாற்றம் செய்ய முடியாது, பரிந்துரைகள் கொடுக்கலாம். அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, லோக்சபா ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ராஜ்யசபாவுக்கு இதில் வந்து பெரிய பங்களிப்பு கிடையாது. அதுபோல் இந்த பண மசோதாக்கள் நிறைவேற்றப்படும், ஓகேங்களா. அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது போல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி வந்து இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி கிடையாது. மெஜாரிட்டி கிடையாதுன்னே பல பில்லு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பண மசோதாக்களை தாக்கல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு லோக்சபாவில் மெஜாரிட்டி இருக்குது. இந்த லோக்சபாவில் ஏதாவது ஒரு பில்லை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய டிஸ்கஷன் ஆகும், அதை தாக்கல் செய்ய முடியாது மற்ற பில்லாக இருந்தால். ஏன்னா ரெண்டு பேருமே அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணோம், ரெண்டு பேருமே அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கணும், ஓகேங்களா. ரெண்டு அவையும் ஏற்றுக்கினா தான் ஒரு சட்டம் சட்டமாகும். ஆனால் அது மணி பில்லாக நீங்கள் கொண்டு வரக்குள்ள லோக்சபா மட்டும் ஏற்றுக்கினாலே போதும், ஓகேங்களா, லோக்சபா மட்டும் ஏற்றுக்கினாலே போதும், ராஜ்யசபா வந்து அதை வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மற்ற பில்லாக இருந்தால், நீங்கள் மற்ற சட்ட திருத்தங்கள் ஏதாவது கொண்டு வரதா இருந்தால் நீங்கள் வந்து ராஜ்யசபையும் ஏற்றுக்கினா தான் அது சட்டமாகும், ராஜ்யசபையும் ஏற்றுக்கினா தான் சட்டமாகும், அதுதான் இப்போ பிரச்சனையே, ஓகேங்களா. அதுபோல் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டம் 2015 அப்படின்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. இது வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க, அதுவும் பண மசோதாவாக தாக்கல் பண்ணாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆதார் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதுவும் வந்து பண மசோதாவாக தாக்கல் பண்ணாங்க. இது வந்து ரெண்டுமே வந்து இது பண மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி இது கேஸ் நிறையா போட்டோடனே கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இப்போ விசாரிக்க போகுது, ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் பெஞ்சு விசாரித்து இதுக்கான இது கொடுக்க போகிறாங்க.
அதுபோல் மக்களவை, அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு இதையும் சேலஞ்சு பண்ணக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம். அதுதான் இதோடைய ஒரு முக்கியமான இது. இந்த பண மசோதாவா இல்லையா அப்படின்னு அசன் கொடுக்கக்கூடியவர் யார்? அது வந்து லோக்சபையோடைய ஸ்பீக்கர். அப்போ பண மசோதாவை பற்றி ஓரளவுக்கு நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எதுக்கு இது பிரச்சனை வந்தது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். பண மசோதாக்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசோட வரவு செலவு மற்றும் டாக்ஸேஷன், ஓகேங்களா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இதில் தான் வரும், ஓகேங்களா. சரி, இதுதான் இந்த டாபிக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.